கடன்தொலையால் ஆறு மாத ஆண் குழந்தையை விற்பனை செய்த தந்தை உட்பட மூன்று பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நடந்தது என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சேலம் தாதக்காப்பட்டி பில்லுக்கடை பகுதியைச் சேர்ந்தவர் சவுக்கத் அலி. கட்டிட தொழிலாளியான இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஷர்மிளா என்பவருக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு மூன்று வயதில் ஆண் குழந்தை உள்ள நிலையில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு இரண்டாவதாக ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. போதிய வருமானம் இல்லாததால் குழந்தையை வளர்க்க முடியவில்லை என நண்பர்களிடம் கூறி வந்துள்ளார் சவுக்கத் அலி. இதற்கிடையே அலாவுதீன் என்பவரிடம் ஒரு லட்சம் ரூபாய் சவுக்கத் அலி கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. கடனை திரும்ப செலுத்தாததால் அலாவுதீன் தொல்லை கொடுத்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனையடுத்து கடன் கொடுத்த அலாவுதீன் குழந்தையை விற்க யோசனை சொல்லியிருக்கிறார். அதன்படி தனது ஆறு மாத ஆண் குழந்தையை தூக்கி வந்த சவுக்கத் அலி குழந்தையை தத்தெடுப்பதற்காக வந்த சேலம் அழகாபுரத்தைச் சேர்ந்த சுந்தரம் என்பவரிடம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு குழந்தையை விற்றுள்ளார். இந்த நிலையில் குழந்தையின் தாய் ஷர்மிளா சேலம் அன்னதானப்பட்டி காவல் நிலையத்தில் தனது கணவர் மீது புகார் அளித்தார். இதனையடுத்து தீவிர விசாரணை நடத்தி குழந்தையை மீட்டு தாயிடம் சேர்த்தனர் காவல்துறையினர். பின்னர் பணத்திற்காக குழந்தையை விற்ற தந்தை சவுக்கத் அலி, குழந்தையை வாங்கிய சுந்தரம், இடைத்தரகராக செயல்பட்ட சேட்டு என்கிற அலாவுதீன் ஆகிய மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.